முதன்மை செயலாளர் நேரு அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். நம்முடைய பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய கழகத்தின் தலைவர், வருங்கால தமிழகத்தை வழிநடத்த இருக்கின்ற நம்முடைய கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களே, மாவட்ட கழக செயலாளர்கள் அன்பிற்கினிய சகோதரர் காடிவெட்டி தியாகராஜன் அவர்களே, நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எம்எல்ஏ அவர்களே, வைரமணி வழக்கறிஞர் வைரமணி அவர்களே, நகர செயலாளர் அன்பழகன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, இங்கு வந்திருக்கின்ற கழகத்தின் மூத்த முன்னோடி பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியை சீரோடும் செருப்போடும் ஏற்பாடு செய்து அனைத்து பகுதிகளிலும் தலைவரிடம் இந்த கழகம் நல்ல முறையிலே நடைபெறுகிறது என்ற நம்பிக்கையை ஊட்டுகின்ற வகையிலே செயலாற்றி கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர கழக செயலாளர்களே, கழகத்திலே கீழ்மட்டத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் அனைவருக்கும் எனது முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலிலே தலைவர் அவர்களே, நீங்கள் முதலமைச்சராக தம்பி அவர்கள் எம்எல்ஏ அவர்கள் சொன்னது போல 200 நாட்களிலே நீங்கள் முதலமைச்சர் ஆகுவதற்கு நாங்கள் தான் இந்த டெல்டா மாவட்டம் முழுவதும் உங்களுக்கு முழுமையாக உறுதியாக அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்று உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். டெல்டா மாவட்டம் மட்டுமல்ல, சென்ற இடங்களெல்லாம் தங்களை நீங்கள் அந்த பதவியிலே அமர வைக்க காரணம் தங்களுக்கு பெருமை சேர்க்க அல்ல, நீங்கள் வந்தால்தான் இந்த நாடு நன்றாக இருக்கும், கொள்ளையடிக்காமல் இருக்க முடியும், நல்லதொரு ஆட்சியை நீங்கள் வழங்குவீர்கள் என்ற நோக்கத்தோடு உங்களை எதிர்பார்த்து மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இது ஏதோ இந்த நிகழ்ச்சியிலே உங்களை புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல, உண்மையாகவே கீழ்மட்டத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் உங்களை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் அறிவித்தால் தங்குதடையின்றி முதல்வராக நீங்கள் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமர்வதை அனைவராலும் கண்டுகளிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு கீழே பணியாற்றுவதையே நாங்கள் மிக பெருமையாக கருதுகிறோம். தலைவரிடம் எப்படி பணியாற்றினோமோ அதே ஒரு எல்முனையளவு கூட குறையில்லாமல் நீங்கள் மக்களை இந்த கட்சியை கழக தோழர்களை வழிநடத்துகிறீர்கள். உங்கள் பின்னால் அணிவிப்பதிலே நாங்கள் மிகப்பெரிய பெருமை அடைகிறோம். நீங்கள் இட்ட பணியை காலால் இட்ட பணியை தலையால் செய்து முடிப்போம் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்து உங்கள் இந்த டெல்டா மாவட்டம் மட்டுமல்ல இந்த தமிழகம் முழுவதும் உங்களுக்கு பெருவாரியான பெரிய ஆதரவை நல்க இருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்து இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்ததற்காக நான் முதலிலே நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம் இந்த கழகத்திலே மூத்த முன்னோடி பெருமக்களை நீண்ட நாள் பார்க்காதவர்களையாம் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற அந்த வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட வாய்ப்பை தந்த உங்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த திருச்சி மாவட்ட கழகத்தின் சார்பாக நடக்கின்ற முப்பெரும் விழாவிற்கு நீங்கள் தலைமையேற்கவும் நீங்கள் தலைமையேற்று இந்த பொற்கொழி வழங்குகின்ற நிகழ்ச்சியை தொடங்கி வைக்குமாறு கேட்டு அமைகிறேன். வணக்கம், நன்றி. வழங்கப்படக்கூடிய